வணக்கம் இடமளம் நேயர்களே, இன்று கிஷோர் கே சாமியுடன் தொடர்ந்து நம்ம டெய்லி பேசுகிற மாதிரி நிறையா அரசியல் விஷயங்களை பற்றியும் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியும் வந்து கேள்விகள் கேட்க போகிறோம். இன்றைக்கி என்ன கேட்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர்கிட்டயே நான் வந்து பேசி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். வணக்கம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் இந்த லீக்டான ஆடியோஸ் பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். அது எப்படி வருது, இந்த ஃபோன் இந்த மாதிரி நிறையா அதை பற்றி வந்து பேசிட்டோம். ஆனால் அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சி ஒவ்வொரு கட்சிக்கும் இப்போ தேர்தல் பத்திரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சுன்னு தெரியுது. எல்லா கட்சியுமே தங்களோட தேர்தலை சந்திக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட கூட்டங்களாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு ஒரு கட்டமைப்பை வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. நீங்கள் சும்மா இன்டர்நெட்லேயே கட்சி வந்து நடத்த முடியாது. இப்பட்டால் உங்கள் கட்சி இன்டர்நெட்டில் ரொம்ப பலமான கட்சியாக இருந்தாலும், ஸோ திரள் நிதி அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலியமாக தான் நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்சியை நடத்துறாங்க அப்படிங்கறத அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அவங்கள விமர்சனம் செய்யறவங்களும் அதிகமா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, திரள் நிதியை எடுத்து நல்லா வாழ்றாங்க, எங்க இருந்தோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுலாம் சொல்லுவாங்க. சோ புலம்பெயர்ந்த தமிழர்கள் மட்டும் இல்ல, இங்க நம்ம ஊர்ல இருக்க நிறைய பேரும் நாம் தமிழர் கட்சிக்கு நிதி அப்படிங்கறத வந்து அழிச்சிட்டு இருக்காங்க. இல்ல, நான் என்ன என்னோட கேள்வி முடியலங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த லீக்டான ஆடியோல ஒரு விஷயம் வந்து, அந்த குறிப்பிட்ட ஆடியோல என்னோட அறிவு கெட்டனதை நான் சொல்றேன். இப்போ இந்த திரள் நிதி ஒரு பெண் வந்து பேசுறாங்க சாட்டி தருமன் கிட்ட, இப்போ நம்ம பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. ஸோ 2026 நம்ம சந்திக்கணும் அப்படின்னா ஒரு தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு கோடியாவது வந்து தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் போடுறது மூலியமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் உருவாக்கி அதன் மூலியமாக இந்த மாதிரி திரள் நிதி வந்து கொண்டு வரணும்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து பாரோக்கியோ இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்கிறக்கு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. பட் அந்த ஆடியோவை வந்து பரப்பி என்னோ திரள் நிதி வாங்குறதே ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கருத்தை வந்து இம்ப்ளான்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த திரள் நிதி அப்படிங்கிற மூலியமாக வந்து கட்சி நடத்துறது எவ்வளோ கஷ்டம், ஏன்னா பத்தாது அப்படிங்கிறத தாண்டியும் இதையே வந்து ஒரு தவறான விஷயம் காட்ட பாக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு இயக்கம் செயல்படணும்னா நிதி அவசியம் கண்டிப்பா. இது வந்து காலம் காலமாக இருக்கக்கூடிய விஷயம். எனக்கு இதுல என்ன தப்புன்னே எனக்கு ஒன்றும் புரியல. இன்ஃபேக்ட் நான் அவங்க மேல மரியாதை எனக்கு இன்னும் கூடியது. இந்த ஆடியோ டேப்பை நாம் தமிழருடைய அந்த திரள் நிதி திரட்டுவது குறித்து அவங்க பேசுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, யாரோ ஒரு பெண்மணியும் யாரோ ஒருத்தர், அவங்க மேல இருக்கக்கூடிய மரியாதை கூடியது. ஏன்னா நீங்கள் நிதி திரட்டாமல் நீங்கள் எப்படிங்க இயக்கத்தை நடத்துவீங்க? காந்தி வந்து அவருடைய அந்த மூமெண்ட்டு கொண்டு போனார் இல்லையா, ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறார் இல்லையா. காந்தி மூமெண்ட்டை ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறதுக்கு அவருக்கு கன்ஷாம் தியாஸ் பிர்லா மாதிரி ஒரு இரண்டு மூன்று தேவைப்பட்டாங்க. அந்த பணம் இல்லைன்னு நீங்க காந்தியால் அந்த மூமெண்ட்டே கொண்டு போயிருக்க முடியாது. நேற்று நான் படித்த சவர்கர் குறித்து, சவர்கர் சகோதரர்கள் இவர்கள் அந்தமான் சிறையில் வைக்கப்பட்ட பொழுது அது குறித்து இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக அந்த காலத்தில், நான் சொல்றது 1918 வாக்குல லேபர் கட்சி, அவங்க எதிர்கட்சியாக உட்கார்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த லேபர் கட்சி உறுப்பினர்கள் சாவர்கர் சகோதரர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேசுவதற்காக, இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசுவதற்காக 2000 pounds லேபர் கட்சிக்கு நிதி திரட்டி கொடுத்துருக்காரு இவர் பாலகங்காதர திலகர் கொடுத்துருக்காரு. இந்த ரசீது இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை என்னன்னு சொல்லுங்கள், பிரைபுன்னுவீங்களா? இதெல்லாம் வந்து அந்த நாடுகளில் இதெல்லாம் ஏற்றுக்கொண்ட விஷயம். திமுக ஐடிவிங் இதில் என்ன நிறுவ முயற்சி? அதான் எனக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, திமுக வந்து நிதி திரட்டி தான் இந்த திமுகவே இயங்கியது. சரி, ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய சொல்கிறார் இல்லையா, அவங்களுடைய அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, நான் அதை வந்து அறிவிலிகளின் சரணாலயம்னு சொல்லுவேன். இருந்தாலும் அண்ணா அறிவாலயம் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங்கு எப்படி கட்டினீங்க நீங்கள்? கருணாநிதி நிதி திரட்டி உண்டியல் குலுக்கி போய் நிதி திரட்டி அப்படி வந்ததுன்னு சொல்லி தானே நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, ஒவ்வொரு தேர்தலுக்கும் நிதி திரட்டுவார் கருணாநிதி. மாவட்டத்திற்கு இவ்வளோன்னு டார்கெட் வைப்பாங்க மாவட்ட செயலாளர். அந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் எங்கேருந்து கொண்டு கோடிக்கணக்கில் கூட்டு கொடுப்பாங்க, கடைகள்லேருந்து ஆரம்பித்து வசூல் செஞ்சு தானே கொண்டு கொடுக்குறாங்க. இப்படி நாம் தமிழர் கட்சிகள், நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் யாரையாவது மிரட்டி வாங்கினார்களா? சென்னை போன்ற ஒரு சிட்டியில ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணணும்னா எவ்வளவு பணம் தேவைப்படுது தெரியுமா? 10 crore 15 crore தேவைப்படுது சிட்டியில. நான் சொல்றேன், நீங்க இதுல விட்டுருங்க, குறைந்தபட்சம் 5 crore இல்லைன்னா நீங்க எலெக்ஷனே ஃபேஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கறதெல்லாம் விட்டுருக்க, நான் சொல்றது போஸ்டர் அடிக்கிறதுல இருந்து இதுல பேர் என்ன, டெய்லி ஒர்க் பண்ற வாலண்டியர் சாப்பாடு போடுறதுல இருந்து இத்தனையும் நம்ம செலவு பண்ணி ஆகணும்ல. இது எப்படிங்க ஒரு கட்சி இயங்க முடியும் நிதி இல்லாம?
என்ன எனக்கு புரியல, நிதி திரட்டுறாங்க, நிதி திரட்டு தாங்க இயங்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் 25 கோடி ரூபாய் கொடுத்தீங்களா? எதுக்கு கொடுத்தீங்க? நிதி எது கொடுத்தீங்க? அவங்க கட்சியை நடத்துறதுக்கு, அப்புறம் சந்திக்கிறதுக்கு. அப்போ ஏன், அப்போ அது அதை என்ன எடுத்துக்கலாம்? பிரைப் இல்லைங்க, நிதி. அது பிரைப் இல்லை, நிதி தானே. அப்போ இது மட்டும் என்ன ஏங்க? உங்களுக்கு வந்து உங்களுடைய தொண்டர்களோ இல்லை கடையில் இருக்கிறவனோ கடை நடத்தணும், அங்கே இருக்க பகுதி செயலர் வட்ட செயலர் பிரச்சனை கொடுப்பான் அப்படின்றதுக்காக அவனுக்கு பணம் கொடுக்குறாங்க. அந்த பணத்தெல்லாம் வாங்கி வச்சு கோடிக்கணக்கில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அவங்க வந்து இதே மாதிரி புறம்பெயர் தமிழர்கள்ட்டேருந்தோ இல்லை மற்றவர்கள்ட்டேருந்தோ நிதி வாங்கினா என்ன தப்பு இதில்? இதில் என்ன, இதில் என்ன சட்ட மீறல் நடந்திருக்கு? இதில் என்ன வந்து அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க நிதி தராங்க. அவங்களுடைய தலைவர் வந்து ஒரு நல்ல ஒரு வீட்டில் இருக்கணும்னு நினைக்கலாம். அவங்க தலைவர் ஒரு நல்ல காரில் போகணும்னு நினைக்கிறது என்ன தப்பு இருக்க முடியும்? அந்த காலத்தில் காமராஜர் கொடுத்தாங்க பெரிய காரு. அவர் அன்றைக்கி யூஸ் பண்ண கார் தெரியல உங்களுக்கு? அந்த காலத்தில் லக்ஸூரியஸ் காரை தான் அதை கொடுத்தாங்க அவருக்கு. ஏன் கொடுத்தாங்க? எங்கள் தலைவர் கம்ஃபர்டபுளாக போகணும்னு கொடுத்தாங்க. இல்லை என்ன தப்பு இருக்க முடியும்? அதுக்கப்பா போகணும். இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? எந்த அரசியல் கட்சி இன்னைக்கு நிதி திரட்டாமல் இயங்கியிருக்கு காமிங்க? எனக்கு ஒரு சந்தேகம் தான் கேட்கலான்னு இருந்தேன். இப்போ இன்னும் நீங்கள் அன்னைக்கு திமுகவை சொல்லிட்டீங்க, அன்றைக்கி ஒரு ஏழை கட்சி, இளைஞர்களோட எழுச்சியோட அவங்ககிட்ட இருந்து உண்டியல் குலுக்கி அந்த நிதியை வாங்கி நடத்துகிற கட்சி. இன்னைக்கு காலகட்டத்தில் திமுக போன்ற பெரிய கட்சி இல்லை, திமுகவே எப்படி வந்து நடத்தி நீங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் கொண்டு போய் பணம் கொடுத்துறாங்க. சரி, ஒரு ஒன்றும் இல்லை, 21 நான் ஒரு ப்ரொடியூசர், அவருடைய பேர் நான் இங்கே சட்டமன்ற தேர்தல், கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 ஒரு அமைச்சர் வீட்டு கல்யாணம் திருமணத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த ப்ரொடியூசரும் வந்திருக்கார், ஃபிலிம் ப்ரொடியூசர். அவர் காலேஜெலாம் நிறைய வச்சுருக்காரு. சரியா, அவர் பேர் நான் சொல்லலை. அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, ஜென்ரலாக பேசும்போது, போய் ஒரு இது ஆட்சி மாறிடும் போல இருக்கே அப்படின்னு. அப்போ பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இது எதுக்கும் இருக்கட்டும்ன்றது தான். நான் போய் ஒரு ஒரு 50 crores போய் கொடுத்துட்டு வந்துடலாம் பார்க்குறேன் ஸ்டாலினை பார்த்து இப்படின்ட்டு. சரியா, சி இட்ஸ் வெரி காமன். ஏன்னா அவர் ஸ்டாலினும் தேர்தலில் சந்திச்சாகணும்ல, எங்கேருந்து சந்திப்பார்? பணம் தான் சந்திக்க முடியும். இப்போ தொண்டர்கள் 300 கோடி ரூபாய் கொண்டு போய் நீங்கள் கொடுக்குறீங்களே இவருக்கு, பிரசாந்த் கிஷோருக்கு எங்கேருந்து வந்தது பணம்? அதாங்க கேட்குறேன். இப்போ தொண்டர்கள்லாம் கொடுக்க மாட்டாங்களா? இவ்வளோ ஒரு சில கோடி தொண்டர்கள் வச்சுருக்காங்கன்னா அவங்க கொடுக்குற நிதியே பார்த்தா அவங்க எவ்வளோங்க கொடுப்பாங்க? நீங்கள் ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் இவ்வளோ கட்டணம்னு இருக்குல்ல. நீங்கள் ஒரு தேர்தல்னால் எவ்வளோ செலவழிக்கணும் தெரியுமா? ஒரு ஒரு மாநில கட்சி திமுகவோ அதிமுகவோ ஒரு தேர்தல் என்றால் எவ்வளோ செலவழிக்கிறார்கள்னு தெரியுமா அவங்களுக்கு? ஒரு தேர்தலுக்கு எவ்வளோ செலவாகுது தெரியுமா? ஒரு இண்டஸ்ட்ரி திருவிழா, நான் திருப்பி சொல்லியிருக்கேன், எப்போவுமே இதை வந்து பதிவு செய்வேன் நான். ஒரு தேர்தல் என்பது ஒரு திருவிழா, அந்த கட்சிக்காரர்களுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு திருவிழா. அவங்களுக்கு அவங்களும் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு திருவிழா அது. அப்படின்னும் பொழுது ஏன் நீங்கள் நாம் தமிழர் கட்சி மட்டும் பணம் கேட்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஸோ இந்த வட்ட செயலாளர் அவர் வந்து சின்ன தேர்தல், ஒரு சட்டமன்ற பொது தேர்தல்னால் 2 திராவிட கட்சிகளும் செலவு பண்ணாமல் சந்திச்சிருவாங்களா? ஸோ கட்சியில் இருக்க எம்எல்ஏ வட்ட செயலாளர் அவங்களாம் வந்து கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு கொடுக்கணும். யார்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுவாங்கன்னா அங்கங்க இருக்க தொழில் முனைவோர் எல்லாத்தையும் இப்போ கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க. அது மனமும் வந்து கொடுப்பாங்களா இல்லை மிரட்டி வாங்க எப்படி வேணா இருக்கலாம். சரியா, திமுக மிரட்டுதுன்றதை நம்ம பார்த்துருக்கோம். பரவாயில்ல, அண்ணா திமுக மிரட்டுறது கிடையாதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவங்க எல்லாரும் ஏன் அவங்க கொடுக்குறாங்க? சரி, நம்ம ஆட்சி வந்ததுன்னா நமக்கு அனுகூலமாக ஏதாவது நடக்கும், 4 விஷயம் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் கூட கொடுத்துருக்கலாம். அப்படி சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொன்ன அந்த தொழிலதிபர் மாதிரி நிறைய பேர் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கொடுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ இந்த வாய்ப்பு ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்லது ஆட்சிக்கு வரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இது சாத்தியம். அது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் 2 கட்சிகளுக்கு இந்த சாத்தியம். இப்போ நீங்கள் அந்த வாய்ப்பு இல்லாமல் இயங்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சின்னு வைங்க. இப்போ இவங்களுக்கு எங்கேருந்து வரும் பணம்? இந்த மாதிரி புலம்பெயர் தமிழர்கள் இல்லை மற்றவர்கள் இவங்க வந்து அனுப்புகிறாங்க. ஏன் நம்பிக்கையோடு அனுப்பினா என்ன தப்பு? ஒன்றை நம்பலாம், அவங்கள நம்பக்கூடாதா? ஒரே ஒரு சிங்கிள் டீ குடிச்சு விட்டு அவ்வளோ உதயசூரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு வீடு வீடாக போய் கதறானே அவன், வேணா ஒன்ன மாதிரி அப்படியே பெரிய பெரிய மாளிகையில் தங்கிக்கிட்டு இருக்கான். இல்லை இல்லை இல்லை, டிஃபெண்டர் காரில் போகிறானான்னு கேட்க, இல்லை இல்லை. அப்படின்னும் பொழுது நீ இதை செய்யலாம், அவங்க செய்யக்கூடாதா? இது தப்பு. ஓகே, ஸோ இவங்க கட்சிக்காரங்க என்னங்க, ஒரு 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 தொகுதிக்கு 1 கோடின்றதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு தொகுதிக்கு 1 கோடின்றது ஒரு மேட்டரே கிடையாது. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு தேர்தல் ஜனநாயகத்தில். தேர்தல் அரசியல் என்பது ஒரு சாமானியன், ஒரு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு சாமானியன் போய் தேர்தலில் போய் போட்டியிட முடியாது. போட்டியிட்டாலும் சும்மா ஒப்புக்கு போய் இது பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் போவாங்க தெரியுமா, குடம் நிறைய காசு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் கூட்டுவாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்ட. இதெல்லாம் விளம்பரம் தேடிக்கலாம், மற்றபடி உங்களால் நிற்க முடியுமா என்றால் முடியாது. அப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது.
இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக அவர்கள் அந்த நிதி திரட்டுவது என்று தவறே கிடையாது. அதை மட்டும் வெட்டி போட்டு என்ன, அதுதான் சொல்றேன், இவங்க ஏதோ திருட, இவங்க ஏதோ திருடுற மாதிரியும், இவங்க ஏதோ சி, இது வந்து திமுகவுக்கு கை வந்த கலை. இப்போ காமராஜர் மேலே இவங்க அபாண்டமாக குற்றச்சாட்டில் வைக்கலையா, அவருடைய வாடகை வீட்டை வந்து அவரோட சொந்த வீடுன்ற மாதிரி காமிக்கலையா? ஸோ இது வந்து திமுக எப்பவுமே செய்யக்கூடியது. நான் கேட்குறது என்னென்னா, அவங்க பாவம், அவங்க ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் இங்கே அங்கே இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தேடி எங்களுக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. உரிமையாக உங்களுடைய அதிகார பிச்சை எடுத்தாரே கருணாநிதி, அதுக்கு என்ன சொல்வீங்க? இவ்வளவு கட்டி ஆகணும், இவ்வளோ கட்டணம், ஏன் உன்னோடது இவ்வளோ வரலன்னு மாவட்ட செயலாளர் பார்த்து கேட்டிருக்காரா இல்லையா கருணாநிதி? அப்போது அது அது வந்து உங்களுக்கு தவறாக தெரியலையா? இது மட்டும்தான் உங்களுக்கு தவறாக தெரியுதா? ஸோ இந்த ஈகோ சிஸ்டம்னால ஏதோ ஒரு எளியவன் வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படுவாங்கல்ல. ஸோ இந்த மாவட்ட செயலாளர் அந்த காசு திரட்டணுன்றக்காக அவர் கீழே இருக்கவனை மிரட்டுறாரு, அவர் வந்து அவங்க கீழே இருக்கிறவனை பீராஞ்சி அவங்ககிட்ட இருந்து புடுங்கி தான் வந்து இந்த. ஆமாங்க, நீங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அதை வச்சு தான் நீங்கள் இயங்குறீங்க. இது வந்து ஒரு எலக்டோரல் மெஷின். நான் தப்பே சொல்ல மாட்டேன் மிரட்டி அடிச்சு பிடுங்கும் போது தான் நான் தப்புன்னு சொல்கிறேன் தவிர, மற்றபடி இது வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக, சரி நம்ம ஆட்சி வருது நமக்கு ஏதாவது நலுகுணமாக நடக்கணும் கொடுக்குறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ இங்கே அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நிதி திரட்டுறது அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக, இட்ஸ் லீகலைஸ்டு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இவர் ஜோ பைடன் வந்து அவர் விலகிட்டார், தேர்தலிலிருந்து விலகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் ஒரே நாளில் $81 மில்லியன் ரெக்கார்ட் ஒரே நாளில் திரட்டியிருக்காங்க. அது மாதிரி திரட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இங்கே வந்து சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதுக்கு அது வேறு விஷயம். அதனால தான் நீங்கள் எலக்டோரல் பாண்டு மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரேன். பட் திரள் நிதி நிதின்னு திரட்டுறது என்ன தப்பு இருக்க முடியும்? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா சீமான் அவர்களோட இமேஜை வந்து முழுசாக வந்து காலி பண்ணிடுவாங்க. இனிமேல் சீமானால பவுன்ஸ் பேக் அதாவது எழுந்து வரவே முடியாது. அதெல்லாம் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சன் டிவி மட்டுமே கோல வச்சுது ஒரு காலத்தில், சரியா? சன் டிவி மட்டும்தான் இருந்தது. நான் சொல்கிறது 96 கேபிள் கனெக்ஷனுக்கு பேரே சன் டிவி, சன் டிவி தான் 96. அந்த சமயத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இல்லத்திற்குள்ளே, புயல் சொட்ட இல்லத்திற்குள்ளே நல்லா அப்போ இருக்கேன், அங்கே அதை வெளியில் நிற்கிறேன் நாங்கள்லாம் அங்கே. அப்போ அவங்க வந்து வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து சன் டிவி, இது இவங்களுடைய குளியல் அறை, இது இவங்களுடைய படுக்கை அறை இப்படின்லாம் எடுத்து டிவியில் போட்டு 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 காமிச்சாங்க. இதனால் என்ன மக்கள் நிராகரிச்சிட்டாங்களா ஜெயலலிதாவை? செல்வி ஜெயலலிதாவை வந்து முதலமைச்சராக அழகு பார்க்கலையா மக்கள்? 2 ஆண்டில் 98 ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவங்களுக்கு கொடுக்கலையா நாடாளுமன்ற தேர்தலில்? அதனால் இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் சீமானுக்கு போய் ஓட்டு விழுது அப்படின்னா இதையெல்லாம் கடந்து விழக்கூடியது. நீ 4 யூடியூப் சேனல் நடத்துகிற, இல்லை 4 பேர் சமூக வலைதளத்தில் பேசிட்டான்றதுனால அது மாற்றி போடப்போகிறார்கள் என்றால் கிடையாது. சீமான் என்கிற நபர் வந்து முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த இயக்கத்தால். ஆனால் சீமான் என்கிற நபர் முன்வைக்கின்ற சித்தாந்தத்திற்கு அந்த ஓட்டு விழுது, சரியா? அது வந்து நம்பக்கூடியதாக இருக்கலாம், நம்ப முடியாததாக இருக்கலாம், எனக்கே அதில் நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். பட் இருந்தாலும் இப்போ நீதில் படை இப்படின்லாம் அவர் பேசக்கூடியது வந்து இது இதெல்லாம் வந்து நான் வந்து ஒரு ஒரு நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு ஒரு நிலைப்பாடாக நான் பார்க்குறேன். தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். அதை பட் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்காளர்களும் இருக்கிறார்கள் அப்படின்றது தான் அது காமிக்கிறது. அப்போ நீ அங்கே போயிட்டு இவங்க 2 லட்சம் பாருங்கள் திருடுறாங்க மக்களே, ஒரு கோடி ஒரு தொகுதிக்கு திருடுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, நிதி திரட்டல் அப்படின்றத நீங்கள் திருடுன்னு சொல்லுவீங்கன்னா மக்கள் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். ஓகே, இப்போ ஏன்னா அவங்களுக்கு தெரியுமே ஒரு தொகுதியில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க எல்லாரும்னு. ஆமாம், அதை தான் அவைல் பண்ணியே தான் வாங்குறாங்க, எல்லாம் கை நீட்டி வாங்குறவங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ பெரியார் விஷன் அப்படின்னு ஒரு ஓடிடி தளத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதை பற்றி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? அதை பற்றி சில ரேண்டமாக 2-3 நியூஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து இந்த ஓடிடியை பொறுத்த வரைக்கும் பெரிய நாலேஜ் கிடையாது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி. பட் இதராவுடைய சிந்தனைகள், அவருடைய எழுத்துக்கள், அவருடைய பேச்சுக்கள் இதையெல்லாம் வந்து அவங்க ஓடிடி தளத்தில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சமூக நீதிக்கான ஒரு ஓடிடி தளம், ஓடிடி தளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. சமூக நீதின்றதை விட்டுருங்க, ஏன்னா ஈவேராவுடைய சமூக நீதி சார்ந்த கொள்கைகள் அல்லது ஈவேராவுடைய சமூக நீதி சார்ந்த சிந்தனைகள் அப்படின்றத எடுத்துக்கணும்னாக்கா அது டிபேட்டபிள். சில விஷயங்கள் ஏற்கக்கூடியதாக இருக்கும், பல விஷயங்கள் வந்து ஏற்க முடியாததாக அது இருக்கும். பட் அதை கொண்டு வரதை வந்து நான் உள்ளபடியே வரவேற்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஈவேரா போன்றவர்கள் பொது வழியில் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள் அவங்க வந்து இதை விவாத பொருள் ஆக்கணும். ஏன்னா நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, க்ளோரிஃபிகேஷன். அதாவது ஒரு க்ளோரிஃபிகேஷனா எக்ஸாஜரேஷனா? க்ளோரிஃபிகேஷன்றதே ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸாஜரேஷன் ஆகிடுது இல்லை. சரி, ஓகே.
தமிழுடைய வரலாறே எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இப்போ உதாரணத்திற்கு சோழர்களுடைய பிற்கால சோழர்களுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, மெய்கீர்த்திகள்னு ஒரு, இந்த மெய்கீர்த்திகள்ன்றது என்ன, அவரை உயர்த்தி கவிஞர்கள் பாடக்கூடியது. அப்போ சங்கராந்த ராமன் அப்படின்னு சொல்லி அவரை ராமனுக்கு இணையாக சோழர்களை பேசினதாக இருக்கட்டும், இல்லை மற்ற வானத்தை வில்லாக வளைத்தார், உலகத்தையே ஆண்டார் இப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, இதெல்லாமே வந்து குளோரிஃபிகேஷன் தானே. ஃபேக்சுவலாக அது அப்படியே நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் லிட்ரல் மீனிங் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது லாஜிக் அடிபட்டு. ஆமாம், பட் இந்த குளோரிஃபிகேஷன்ன்றது காலங்காலமாக இருந்து வந்திருக்கு. இப்போ நீங்கள் சட்டத்தை அரசியல் சாசனத்தை எழுதியது அம்பேத்கர், குளோரிஃபிகேஷன் அவர் ஏற்றல, அவர் எழுதல சரியா, தொகுத்து வழங்கக்கூடிய அந்த குழுவில் அவர் இருந்தார், அவருடைய பணி இருந்தது, அதாவது அவருடைய இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தி தொகுத்து வழங்குகின்ற அந்த குழு சரியா. இப்போ இதில் ஒரு சில சட்டங்களில் அவருடைய இன்புட் இருந்தது, விவாதங்களில் பல விஷயங்கள் விவாதிக்கப்படுது, கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளின்னு சொல்கிறோம் இல்லையா, அரசியல் நிர்ணய சபை, அதில் வந்து உங்களுக்கு நிறைய விவாதங்கள் நடைபெறுகிறது. இந்த விவாதங்களில் உங்களுக்கு வந்துட்டு அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது, சில இடங்களில் அவருடைய இன்புட்ஸும் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், அடிப்படை உரிமைகள்னு சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்திங்கன்னா அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. பட் அதற்காக மொத்த அரசியல் சாசனத்தையும் அவர் தான் எழுதினார்னு சொல்கிறது இருக்கு இல்லையா. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து, அதாவது நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு ஒரு மிகைப்படுத்திய ஒரு வரலாறை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, உள்ளது உள்ளபடி கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கப்புறம் அவங்க அதை வந்து ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். அதாவது அம்பேத்கர் இதை செய்தார், இதை செய்யவில்லை அப்படின்றது நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம், இது சரி இது தவறு அப்படின்ற ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அம்பேத்கரை உயர்த்தி பிடிச்சி அதை அப்படியே மற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தி கொண்டு போய் அதை இன்னும் மிகைப்படுத்தி அது இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் ஒரு முறை காமராஜர் காரில் சென்று கொண்டிருந்த பொழுது அப்படின்ற நிலைமைக்கு அது போயிடுது. அப்போ நீங்கள் உண்மை வரலாறு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கவே முடியாது. இப்போது ஒரு முடிவை அம்பேத்கர் எடுத்திருந்தால் அவர் எதற்காக எடுத்தார் அப்படின்றது நமக்கு தெரியாமையே போயிடும். காமராஜர் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, ஒரு காமராஜர் காலத்தில் நிறைய பேருக்கு தெரியாது, காமராஜர் காலத்தில் ஓட்டுக்கு பணம்ன்றது காங்கிரஸ் தான் கொடுத்துட்டு இருந்தது, அவங்க தான் ஆரம்பித்தாங்களா, அவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க சரியா. இப்போ இவங்க எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னா, உடனே காமராஜர் காலத்தில் வந்து 100% பர்ஃபெக்டாகலாம் நடந்தது, இந்த மாதிரி அப்படி கிடையாது. அப்படி 100% பர்ஃபெக்டாக நடந்ததாக மக்கள் வந்து அவரை தோற்கடிக்க மாட்டார். இல்லை, அவர் பர்ஃபெக்டாக நடந்துட்டாலும் கட்சியில் மற்றவங்களாம் வந்து சரி, அவர் பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டால் இங்கே நோ ஹியூமன் பீயிங் கேன் பி பர்ஃபெக்ட். ஓகே, எந்த ஹியூமன் பீயிங் எடுத்தீங்கனாலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அப்போ அவங்களை பர்ஃபெக்டாக காமிப்பிக்கணும் அப்படின்றதுக்காக, பட் காமராஜர் மைட் பி த மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படின்றதுனால தான் இன்றைக்கும் அவரை வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்கிறாங்களே தவிர்த்து ஜெயலலிதா ஆட்சி, கலைஞர் ஆட்சின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படி கிடையாது, எம்ஜிஆர் ஆட்சி சொல்கிறாங்களே. எம்ஜிஆர் ஆட்சி அப்படிங்கிறது அதுவே நீங்கள் சொல்கிற மாதிரி குளோரிஃபிகேஷன் தானே. அதுதான் சொல்கிறேன், எம்ஜிஆருடைய குட் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் பேசணும், எம்ஜிஆருடைய கிரே ஏரியாஸும் இருக்கும் சரியா, கிரே ஏரியாஸ் இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் காமராஜர் சாதனைகளை விட எம்ஜிஆருடைய சாதனைகள் அதிகம் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும். அதே மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய சாதனைகள் அதிகம்னு சொல்ல முடியும். கருணாநிதி அவருடைய பீரியட்னால் 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய ஆட்சி காலத்திலையும் சாதனைகள் இருந்திருக்கின்றன. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பகுத்து பார்க்கணும், ஏன்னா பகுத்தறிவு பற்றி தான் நம்ம பேசுகிறோம். பகுத்தறிவுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது இதை பகுத்தாய்ந்து காமராஜர் ஆட்சியில் எது ப்ளஸ் எது மைனஸ், அதுக்காக அவர் மோசமான ஆட்சியை கொடுத்தாருன்னு சொல்ல போகிறோமா, அப்படி கிடையாது. காமராஜர் ஒரு எளிமையான மனிதர், அடிப்படையில் ஒரு எளிமையான மனிதர், நல்ல தலைவர். அதுக்கு அடுத்தது அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த நல்ல விஷயங்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த தவறான விஷயங்கள், இதை வந்து பொதுத்தளத்தில் கொண்டு வந்து விவாத பொருள் ஆக்கணும். அப்படி விவாத பொருள் ஆக்கும்பொழுது தான் உங்களுக்கு அந்த அடுத்த தலைமுறை இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வரலாறை சரியாக பார்க்கின்ற அந்த பக்குவம் வரும். அது வந்துட்டாலே நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, கண்ணை மூடிக்கொண்டு போய் தேர்தலில் ஓட்டு போடுறாங்க ஜனங்க அப்படின்றது, இது அடுத்த தலைமுறை இது செய்ய மாட்டார்கள். அவர்கள் அதை புரிந்து வைத்து கொண்டு, ஓகே இதுதான் ப்ளஸ்ஸு இதுதான் மைனஸ் அப்படின்றத புரிந்து வைத்து கொண்டு அந்த ஒரு ஆட்சியையோ ஒரு அரசியல்வாதியோ எடை போட அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். அது வந்து இங்கே இல்லாமல் போயிடுது அப்படின்றது தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஈவேரா போன்றவர்கள்
அவருடைய கருத்துக்கள் அப்படின்றத, இந்த குளோரிஃபிகேஷன் அப்படின்றத தள்ளி வைத்துவிட்டு ஈவரா என்ன சிந்தனைகள் என்ன, அதே மாதிரி அவரை வந்து விலிஃபை பண்ணுறது, அதாவது அவரை வந்து ஒரு மிக மிக மோசமானவர், அவரை மாதிரி ஒரு கேவலமானவர் இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஈஸ் எ ஹியூமன் பீயிங் ஹூ ஹஸ் ஓன் ப்ளஸ் அண்ட் மைனஸ். இது ரெண்டத்தையும் எடுத்து பொது தளத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த ஓடிடி உதவும் என்றால் அதை உள்ளபடியே நான் வரவேற்கிறேன். நீங்கள் படிச்சிருக்கீங்களா பெரியாரை பற்றி? படிச்சிருக்கேன். ஏன்னா இவர் அவரோட இன்ஃபேக்ட் நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் என் மேலே கொடுப்பாங்க, அந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் போக வேண்டிய வரும் இல்லையா? கமிஷன் ஆஃபீஸ்க்கு ரைட்டு எதிர் தானே வேப்பேரியில் வந்து ஈவேரா திடல் வந்து ரைட் ஆப்போசிட் விட்டு. ஸோ நாங்கள் போனால் அங்கே உங்கள் உள்ளே என்டர் பண்ணோன்னே ஐ திங்க் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மருந்து ஏதாவது போட்டு போனீங்களா இல்லை மாஸ்க் ஏதாவது போட்டு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஒரு புக் ஷாப் மாதிரி இருக்கும் உங்களுக்குள்ளேயே. அங்கே வந்து நிறைய இவருடைய சிந்தனைகள் நிறைய புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வருவேன். மகாபாரதம் பற்றி, ராமாயணம் பற்றி அவருடைய விமர்சனங்கள், வீரமணி எழுதிய விமர்சனங்கள், இதை எல்லாம் எடுத்து நான் வந்து படிப்பேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷன் ஆவாங்க, இப்படி பேசிட்டாரு. நான் டென்ஷன் ஆகாமல் இதை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது, அப்போ யாருடைய மேற்கோள்களை அவர்கள் காண்பிக்கிறார்கள் அப்படின்றதை எடுத்து நாம் அதில் டீப்பாக உள்ளே போய் தேடி படிப்போம். இப்படி படிக்கும்பொழுது நமக்கு வந்து நிறைய தெளிவு கிடைக்கும். சரியா? அப்போ அதுக்கு வந்து அவங்களுடைய அந்த புத்தகங்கள் நமக்கு உதவும். ஸோ உள்ளபடியே வரவேற்கிறேன். ஈவேரா வந்து பேசியது, ஈவேரா வந்து கடவுள் நிந்தனை குறித்து பேசியதாக இருக்கட்டும், ஈவேரா பிராமணர்களுக்கு எதிராக பேசியதாக இருக்கட்டும், இதையெல்லாம் பொதுவெளிக்கு கொண்டு வாருங்கள், பொதுவெளியில் வைத்து இதெல்லாம் விவாதிப்போம், இது எல்லாத்துக்குமே எதிர்வினை ஆற்றிட முடியும். ஈவேரா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே எதிர்வினை ஆற்றிட முடியும் அப்படின்னும் பொழுது நம்ம ஏன் பயப்படணும், இல்லை அதை ஏன் தப்புன்னு நம்ம சொல்லணும். நான் வரவேற்கிறேன் உள்ளபடியே. சரி, ஓகே. நீங்கள் இப்போ படிச்சிருக்கேன், இல்லை நிறைய விஷயங்கள் அதை பற்றி விவாதிக்கிறதுக்காக தெளிவடையணுன்றக்காக ஆராய்ஞ்சிருக்கேன்னு சொல்கிறதுனால உங்ககிட்ட நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு ஒருத்தர் இட போடணும்னு சொல்கிறீங்க, ஏதாவது ஒன்று அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இருக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும், நீங்கள் படித்த வரைக்கும், உங்களோட பார்வையில் பெரியார் அப்படிங்கிற மனிதர் வந்து ப்ளஸ் அதிகம் உள்ளவரா இல்லை மைனஸ் அதிகம் உள்ளவரா? ஈவேராவுடைய அவருடைய ஸ்டார்டிங் எப்படி ஆரம்பிக்கிறாருனா, ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக ஆரம்பிக்கிறார் அவருடைய கெரியர். ஓகே. இன்ஃபேக்ட் அவர் இ கோஸ் ஆன் ரெக்கார்ட் டு சே பிராமணர்கள் வந்து அவர்கள் எல்லோரும் வந்து மோசமானவர்கள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவர் ஆரம்பிக்கிறார். பட் ஒரு கட்டத்தில் 1925 அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க இந்து மதத்தை தாக்குவது, பிராமணர்களை முக்கியமாக தாக்குவது அப்படின்னு அவர் கிளம்புறாரு. எந்த இயர்லன்னு சொன்னீங்க? 1925 அப்புறம். நான் சொல்கிறது வந்து 1930 இந்த காலகட்டங்களில் கடுமையாக தாக்க ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ்லாம் பயணிக்கிறாரு. அப்போ காங்கிரஸில் இருந்த பொழுதும் கூட, காங்கிரஸ்லேருந்து வெளியில், அதாவது வெளியில் வர காலகட்டம்னு வச்சுப்போம், கடுமையாக தாக்குகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்றத வந்து கையில் எடுக்கிறார். இன்னொரு கட்டத்தில் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் செய்பவர்களை வந்து தூக்கி சிறையில் போடுங்க, லாடங்கட்டுங்க அப்படின்ற மாதிரி பொருள்பட பேசுகிறார். மூன்றாவது இந்திய எதிர்ப்பு, அவர் ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது காலி பசங்களை அடிச்சுட்டா சரியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து, ஸோ ஒரு அவருடைய எவல்யூஷன், எவ்ரி மேன் இவால்வ்ஸ். இப்போ யாருடைய கரியர் எடுத்தீங்கனாலும் அவங்க ஆரம்பத்தில் பேசிய கருத்துக்கள் இப்போ நம்ம அது மாதிரி பேச மாட்டோம், அது வந்து இவால்வ். ஸோ அவரும் அதே மாதிரி இவால்வ் ஆகிருக்காருன்றத பார்க்க முடிகிறது. பட் எண்டு வரைக்கும் அவர் வந்து ஒரு அஜிடேட்டிவ் பர்சனாலிட்டி, அதாவது ஒரு அஜிடேட்டிவ் பாலிட்டிக்ஸ் பர்சனாலிட்டியாகவே, அதாவது பாலிட்டிக்ஸ்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ் ஹி வாஸ் நாட் இன்டு எலக்டோரல் பாலிட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த மைண்டில், அஜிடேட்டட் மைண்ட்லேயே அவர் பயணித்தார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. திமுக மீது அவருக்கு இருந்த கோபம் இருக்கு இல்லையா, அது ஏதோ எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. திமுக மீது அவருக்கு இருந்த கோபம் என்பது அண்ணாதுரையுடைய மறைவு வரைக்கும் அது இருந்தது. பட் பாராட்டமும் தவறவில்லை. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாதுரையை தேடி வந்து, காஞ்சிபுரத்துக்கே தேடி வந்து பாராட்டிட்டு போகக்கூடிய அந்த ஒரு முதலமைச்சராக ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஈ ஹாஸ் தோஸ் குவாலிட்டிஸ். பட் அதே அளவு வந்து அவருடைய அந்த அரசியல் கருத்துக்களில் கான்ட்ரடிக்ஷன்ஸ் நிறைய, முன்னுக்கு முன்னுறனாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது. அது ஏன்னா அந்த சூழலுக்கு இது சரின்னு எடுத்து அவர் பேசுகிறார். ஸோ அப்போ பெரியாரிசம் அப்படிங்கிற வார்த்தையை இதில் உடஞ்சி போயிருது. ஏன்னா பெரியாருக்கே வந்து பெரியாரிசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு விஷயத்துக்கும் முன்னுக்கு பிறனா மாறிட்டே இருக்கு. ஈவேராவே நீங்கள் அவருடைய, நீங்கள் அவர்கிட்டயே போய்
பேசினீங்கன்னா கூட, அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், பேசியிருந்தீங்கன்னா கூட அவரே அதுதான் சொல்லியிருப்பார். அவர் பேசுவதை முழுவதுமாக இப்படித்தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நீங்கள் பகுத்து ஆராயலாம் அப்படின்றதான் அவரே சொல்லியிருப்பார். ஸோ ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லையா, அதிக ப்ளஸ் உள்ளவரா மைனஸ் உள்ளவரா? நீங்கள் கடைசியில் அவர் ஒரு மிக்சட், சரி நான் இவராக ஒரு மிக்சட் பேக்காக பார்க்குறேன். அவர் என்னுடைய சாதி எதிராக பேசிய அந்த விஷயங்கள்லாம் வந்து இது எல்லாமே வந்து முட்டாள்தனமான ஒரு வாதங்களாக நான் பார்க்குறேன். வன்மம் நிறைய இருந்த ஒரு வாதங்கள் வைத்தார் அப்படின்றத நான் பார்க்குறேன். சீர்திருத்தம் குறித்து, சமூக நீதி குறித்து அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் அப்படின்றத வந்து விவாத பொருளை ஆக்குவதை நான் வரவேற்கிறேன். உதாரணத்துக்கு பெண் உரிமை குறித்து இவர் பேசினார் அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க அப்படின்னா, இதையெல்லாம் விவாத பொருளாக்கலாம். ஏன்னா எது பெண் உரிமை அப்படின்றது என்ன அப்படின்றதுலேயே நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதையெல்லாம் வந்து விவாத பொருள் ஆக்குவதை நான் ஐ அப்ரிஷியேட். ஸோ ஈவேரா நிறைய சிந்தனைகளுக்கும் நிறைய விவாதங்களுக்கும் இடம் கொடுத்தார் அப்படின்ற வகையில் அதை ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். சரி, பட் அவர் சொல்லக்கூடிய அந்த வன்மம் நிறைந்த கருத்துக்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து முன்னுக்கு பின் முரணானது, தவறான தகவல், பைத்தியகாரத்தனமான தகவல் இப்படின்னு கூட நம்ம பிரிக்கலாம். இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே, ஸோ அவரே ஏதோ ஒரு இடத்துல சொல்லி மிக்சட் பேக். ஓகே, இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. என்னோட கருத்தை கூட நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அதையும் பகுத்தறிஞ்சு பார்த்து நீங்கள் அதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருந்தது அப்படின்றத நான் வரவேற்கிறேன். ஆனால் இப்போ இந்து என் ராம் இருக்கார், அவரெல்லாம் ஒரு காமி, அதாவது ஒரு லெஃப்டிஸ்ட் மாதிரி காட்டிப்பார். ஆனால் பார்த்தீங்கன்னா திமுக கூட எவ்வளோ தொடர்பு கொண்டு சேர்ந்து பயணிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போ இது அந்த காலகட்டத்திலே இருந்திருக்கு. இப்போ யாருக்கு எதிராக பேசினாரோ அவர் கூட தான் வந்து தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக வச்சுட்டு பெரியார், அதாவது ராஜாஜியை தான் சொல்கிறார், ரெண்டு பேருமே பயணிச்சிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்தே வந்து ஒரு பவரில் இருக்கவங்க, ஒரு தலைவர்களாக இருக்கவங்க கீழே இருக்க மக்களை தூண்டி விட்டுட்டு அவங்க வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இது பெஸ்ட் ஃப்ரெண்டு எனிமின்லாம் கிடையாதுங்க, தவறான ஒரு இது இல்லை. ராஜாஜி வந்து மிக நெருங்கிய நண்பர். சி, ராஜாஜிக்கும் ஈவேராவுக்கும் இருந்த அந்த கருத்து பரிமாற்றங்கள், இன்னும் சொல்லணும்னாக்க ஈரோடு மாநாடுன்னு நினைக்கிறேன், அங்கே தான் வந்து திமுக அந்த மணியம்மை திருமணம் இல்லையா, அந்த திருமணத்திற்கு முன்னர் அவர் அந்த திருமணம், நான் வந்து சில முடிவுகளை எடுக்கப் போகிறேன் கட்சியுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்குன்ற மாதிரி பொருள்பட அவர் பேசக்கூடிய அந்த ஸ்பீச்சிலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல விஷயங்களில் என்னுடைய ஆசிரியர் ராஜாஜி அப்படின்னு அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். இதை மேற்கோள் காண்பித்துட்டு அவர்கிட்ட நான் சில அட்வைஸ் வாங்கிக்கிட்டேன், அப்புறம் இன்னும் ரெண்டு பேர்கிட்ட நான் அட்வைஸ் வாங்கினேன், அதன் அடிப்படையில் தான் நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் திமுகவில் இருக்கவங்களுக்கே அதிர்ச்சி. ஸோ ராஜாஜி வந்து நண்பர் அப்படின்னா கான்டெம்பரரி ஆர் அதே சமகாலத்தில் பயணித்தவர் அப்படின்னும் போது அது நட்புறவு இருக்க தானே செய்யும், ஒரே ஏஜ் ஒரே செட்டும்பாங்களா, அது மாதிரியா அந்த நட்புறவு இருக்க தானே செய்யும். உதாரணத்துக்கு சீமான் பயணிக்கின்ற அதே காலகட்டத்தில் ஸ்டாலினும் பயணிக்கிறார். அரசியல் மாச்சரியங்கள் கடந்து அந்த ஒரு உறவு நட்புறவுன்றது இருக்கத்தானே செய்யும், அந்த மாதிரி தான் வந்து அதை நான் பார்க்குறேன். ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் அப்போ நட்புறவு இருக்குது அப்படிங்கிறீங்களா? புது ஃபேக்ட் இல்லை இல்லை, இதில் என்ன தப்பு இருக்கு கேட்டங்க, நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. நட்புறவுன்றதோட ஒரு பரஸ்பரம் ஏதாவது ஒரு காமன் விஷயம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இலங்கையில், இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு தானே சீமானுக்கும் இருக்கும் இல்லையா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, இல்லை ஸ்டாலின் வீட்லேயே ஏதோ ஒரு திருமண நிகழ்ச்சின்னு வைங்க, சீமானுக்கு பத்திரிகை வைக்கிறாங்க, அவர் வரமாட்டேன்னு சொல்லுவாரா? போகலாம், போனாருன்னா அங்கே என்ன அரசியலாக பேசுவாங்க? ஸோ அந்த மாதிரி நட்புறவுகள் இருக்கலாம். அதையும் கடந்து அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா ஏஜ் மாதிரி அப்போ கிடையாது, கடித போக்குவரத்து, நேரடி சந்திப்புகள், இதில் ஏதோ ஒரு நிலைப்பாட்டுக்காக எல்லோரும் சேர்ந்து வருவது, ஒரே இடத்துல நிற்கிறது, எல்லோரும் சேர்ந்து ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது, இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு கோவில் நுழைவு அப்படின்றத ஒரு காமன் இஷ்யூவாக பார்த்து அதுக்கு ஒரு நிலைப்பாடை எல்லாருமே எடுப்பாங்க. தேவர் எடுப்பார் இந்த பக்கம், அந்த பக்கம் ராஜாஜி எடுத்திருப்பார், இந்த பக்கம் ஈவேரா எடுத்திருப்பார், இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து எடுப்பாங்க அப்படின்றது. ராஜாஜியும் கோவில் நுழைவு போராட்டத்தை வந்து கையில் எடுத்தாரா, முன்னெடுத்தாரா? பேசுறீங்க நீங்கள், இல்லை சொல்லுங்க, நிறைய பேர் ராஜாஜி வந்து கோவில் நுழைவு இதுக்கு வந்துட்டு அவர் தானே அப்போது ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்டு, அப்போ அவர் தானே சட்டத்தையும் கொண்டு வரார். அஃப்கோர்ஸ் அதில் வந்து நிறைய என்ன சொல்கிறது, மாற்றுக்கருத்துக்கள், சிந்தனைகள் இதெல்லாமே வந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் கோவில் நுழைவில் எம் சி ராஜா சில கருத்துக்களை சொன்னார், அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்ட ராஜாஜி வந்து
பின்னாட்களில், அதாவது 2-3 நாட்களில் வந்து அவர் மாற்றி பேசினார் அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இவர் வைக்கிறார், எம் சி ராஜா வைக்கிறார். காந்திட்ட கடிதம் எழுதும் பொழுது இந்த புத்தகம் நேற்று படிச்சுட்டு இருந்தேன், அதில் அதை பார்க்க நேர்ந்தது. ஹண்டே என்ன சொல்கிறார், டாக்டர் ஹண்டே என்ன சொல்கிறாருன்னா, ராஜாஜிக்கும் எம் சி ராஜாவுக்கும் மிக நல்ல ஒரு உறவு இருந்தது. அவர் இண்டிபெண்ட் கேண்டிடேட்டாக இருந்தாலும் கூட, எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட, அவர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இந்த லேபர்ஸ் சம்பந்தமான, லேபர் ரைட்ஸ் சம்பந்தமான அந்த தீர்மானத்திற்கு ராஜாஜி தான் உந்துதலாக இருந்தார் என்று அவர் பதிவு செய்ததாக சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமையும் இருந்திருக்கும். இது எல்லாமே அந்த சம காலத்தில் பயணித்தவர்கள்ட்ட இருந்திருக்கும். அந்த மெச்சூர்டு நட்புறவு இன்றைக்கு இருக்கா அப்படின்னா, நார்த்தில் இருக்குன்றாங்க, பட் இங்கே சவுத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூர்டு நட்புறவுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. ஓகே, இங்கே நீங்கள் பெரிய ஒரு சிந்தனையாளர்கள் அரசியல் இருப்பது அப்படின்றதே வந்து இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அது ஒரு 300 காலத்தில் அது இருந்தது அப்படி. இன்றைக்கு யார் நீங்கள் ஒரு அரசியல் தலைவர்களை யார் நீங்கள் சிந்தனையாளர்னு சொல்வீங்க? சிந்திக்கும் திறன்னா நான் சொல்கிறது வந்து அடிப்படை பிரச்சனைகள் குறித்து சிந்திக்கும் திறன், அதை நான் சொல்லலை. நான் சொல்கிறது வந்து இந்த மாதிரியான விஷனரிஸ்ன்னு சொல்கிறீங்களா, ஃபிலாசபி இல்லை ஒரு சித்தாந்தம் ரீதியாக பேசக்கூடியவர்கள் அப்படின்றவங்க இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? சீமான்லாம் பேசுகிறாருங்க, சீமான் வந்து தமிழ் தேசியம் குறித்து பேசுகிறார். நிறைய விஷயங்களை வந்து அவர் சீமான் வந்து முதன்முறை ஒரு அரசியல் தலைவர் இதையெல்லாம் கையில் எடுத்து பேசலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களை அவர் எடுத்து பேசுகிறார். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் ரொம்ப டெப்த்தாக இன்டெப்த்தாக அதில் போகிறாரா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவர் மேபி அந்த உட்காந்துருக்கிற மக்களுக்கு, ஸ்டேஜுக்கு முன்னாடி உட்காந்துருக்க மக்களுக்கு நீ இன்டெப்த்தாக போனால் அவங்களுக்கு என்ன புரியும்? கரெக்ட் தான். ஸோ அவங்களுக்கு புரியிற அளவுக்கு சொல்லிடுறாரு, அதை புரியிற அளவுக்கு சொல்லிட்டு நிறுத்திக்கிறார் ஓகே அப்படின்றத பார்க்க முடியாது. பட் நான் தான் திருப்பி சொல்கிறேன், இன்றைய சூழலில் அரசியலில் அறிவாளிகளுக்கு வேலையே இல்லை. நேற்று நான் சொன்னது தான் இன்றைக்கி நான் திருப்பி சொல்கிறேன். இல்லையா, இங்கே பலசாலிகளுக்கு மட்டுமே வேலை, ஏன்னா அவர்கள் தான் செயல்படுத்த முடியும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ சிந்தனைவாதிகள், மிகப்பெரிய ஒரு சிந்தனைவாதிகள் அப்படின்றதுக்கான வாய்ப்பு வந்து இன்றைக்கி அப்படி இது வந்து திமுகவை பார்க்குறேன், திக அவங்க கூட வந்து இணைந்து செயல்படுது. என்னதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லணும், நீங்களும் பெரியாருக்கு உங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள்லாம் போயிட்டு மாலையிட்டு வணக்கம் செலுத்தினாலும், அண்ணா திமுகவில் பெரியார் அந்த அளவுக்கு வந்து எடுத்தோ இல்லை உயர்த்தியோ இல்லை அவர் ஒரு அரசியலுக்காக ஒரு ஐக்கானாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியில் இருக்க பல பேருக்கு வந்து பெரியார் கொள்கையில் நிறைய எதிர்ப்பு இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி சில பேர் அப்பீஸ் பண்ணுறதுக்காக பெரியாருக்கு ஒரு வீர வணக்கம் அப்படிங்கிறத வந்து பிடிச்சும் பிடிக்காமல் வந்து சீமானவர்கள் வைக்கிறார். ஸோ ஏதோ ஒரு வகையில் இப்போ தலித்ய அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பெரியார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே அந்த பிராண்டை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அண்ணா திமுக வந்து டோட்டலி அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும், என்னோட அப்சர்வன்ஸ். இல்லை, ஐ திங்க் அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அண்ணா திமுகவுடைய அரசியல் என்பது சித்தாந்தவாதிகளை தூக்கி பிடித்து நகர்ந்த அரசியல் கிடையாது. அது மக்களோடு மக்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றத மட்டும் பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு போன ஒரு இயக்கம். இதோ அண்ணாதுறை முன்னிலைப்படுத்தி பேரே அண்ணாவுடைய பேரில் இருந்து வருது இல்லையா? ஸோ அதுதான் அவங்க பிரதானப்படுத்துகிறாங்க. அடுத்த ஐக்கானா அவங்க எம்ஜிஆரையும் அதுக்கு அடுத்த ஐக்கானா ஜெயலலிதாவையும் இப்படி தான் அவங்க கொண்டு போகிறாங்களே தவிர்த்து இந்த மாதிரியான தலைவர்கள். அப்போ ஈவேராவை வந்து அவங்க வந்து தவறாக எதுவும் பேசலையே. இன்ஃபேக்ட் ஈவேரா அதிமுக தோன்றிய பொழுது, தோன்றிய காலத்தில் கடுமையாக விமர்சனம் செய்தார் ஓகே அதிமுகவை. ஆனாலும் எம்ஜிஆரையும் ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் இறப்பதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னர் எம்ஜிஆர், ஆர்எம்வி, ஹண்டே இவங்கெல்லாம் தான் போய் மீட் பண்ணுறாங்க. அவருக்கு திமுகவில் பிளவு அப்படின்றத அவர் வந்து ஏத்துக்க முடியாத ஒரு நிலையில அவர் இருந்தார். திமுகவே திகால இருந்து பிளவு விட்டு வந்ததுதான் அப்படின்றது வேற விஷயம். அண்ணாவுடைய மறைவு வரைக்கும் ஈவேரா வந்து அந்த ஒரு திமுகவுடன் அந்த இணக்கமான போக்கு என்பதனை கடைபிடிப்பது தயங்கினார். அண்ணாவுடைய மறைவுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி
அந்த 69 ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஈவேராவுடன் ஒரு பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. 71 எலெக்ஷனில் ஈவேரா ஆதரவு தெரிவிக்கிறார், கருணாநிதிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். எதிர்த்தரப்பு அது வரைக்கும் வந்து காமராஜருக்கு ஆதரவு தெரிவித்த ஈவேரா 71 திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். ராஜாஜி காமராஜருடன் அவங்க சேர்றாங்க. அத்தனைக்கும் அதற்கு முன்னர் எதிரும் புதிரும்மாக இருந்த ராஜாஜியும் காமராஜரும் ஒன்றாக சேர்கிறார்கள் 71. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகலை, ஏன்னா ராஜாஜிக்கு வயதாகிவிட்டது, வயது மூப்பு வந்துருச்சு. இன்னும் சொல்லணும்னாக்கா ராஜாஜி அண்ணாதுரை ஒரு தேசிய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்று தான் பார்த்தார். He wanted to be a kingmaker. அவருடைய சுதந்திரா கட்சி இருக்கு இல்லையா, அந்த கட்சியை மசானின்னு ஒரு தலைவர் இருந்தார் ஃப்ரம் நார்த். அது மாதிரி அதுக்கு நிகராக அண்ணாதுரையை வந்து அவர் வந்து முன்னிலைப்படுத்தணும்னு நினைத்தார். அவருக்கு வந்து அந்த வயது மூப்பு அப்படின்றது ஏற்படாமல் போயிருந்தால் அண்ணாதுரைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அந்த சூழல் ஏற்படாமல் இருந்திருந்தால் சுதந்திரா கட்சி வந்து வாஸ் ஏபிள் டு கம் அப் டு தி ஆப்போசிஷன் வரைக்கும் வர முடிஞ்சது. அப்போ ஒரு ரியல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக அது வந்து உருவாக முடிந்தது. அதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவது அப்படின்னும் பொழுது அண்ணாதுரையை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு தான் அவர் நினைத்திருப்பார். அப்படி தான் அவர் நினைத்தார். ஏன்னா வாஜ்பாய் கூட சொன்னார் இல்லையா, அண்ணாதுரை வந்து ஒரு ஸ்ட்ராங் நேஷ்னல் லீடர் அப்படின்னு சொன்னபோது நிறைய பாஜகக்காரங்கள்லாம் வந்து என்ன விமர்சனம் பண்ணாங்க, உங்கள் வாஜ்பாயே சொல்லியிருக்காரு அவர் நேஷ்னல் லீடர் அப்படின்ட்டு. பிரிவினைவாதம் பேசினார் அண்ணாதுரை. பிரிவினைவாதம்னா திராவிட நாடு அப்படின்ற அந்த பிரிவினைவாத நிலைப்பாட்டை அவர் முன்னிலைப்படுத்தினார். இல்லைன்னாலும் மறுக்கல, அதை நான் சொல்கிறது 60கள் வரைக்கும் அவர் வந்து பேசி இருந்தாலும் கூட அவரை ஒரு தேசிய தலைவராகத்தான் பார்க்கிறார், நேஷ்னல் ஸ்டாச்சரோடு இருக்கக்கூடிய ஒரு தலைவராக தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த அண்ணாதுரை உடைய ஒரு ஐக்கனைசேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கனைசேஷனை வந்து அண்ணா திமுக கடத்தி கொண்டு சென்று விட்டது, ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிடுது அப்படின்ற நிலையில் கருணாநிதி முன்னிலைப்படுத்துவதற்கு இருந்த தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈவேரா தான். ஏன் 1980s வரைக்கும் அம்பேத்கர் ஒன்றும் பெருசாக யாரும் கொண்டாடலையே, கன்ஷிராம், மாயாவதி, அதுக்கப்புறம் அதிலிருந்து நீட்சியாக இவர் பேர் என்ன பிஜேபி, அதே சம காலகட்டங்களில் பாமக போன்ற கட்சிகள்லாம் இது மா அம்பேத்கர் அப்படின்னு ஒரு பெரிய, இப்போ ராமதாஸே சொல்கிறார் இல்லையா, மருத்துவர் ராமதாஸே என்ன சொல்கிறார், நாங்கள் தான் அதிகப்படியான அம்பேத்கர் சிலையை தமிழ்நாட்டில் திறந்து வைத்தோம் அப்படின்னு. ஸோ அம்பேத்கர் உடைய அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து 1980s அப்புறம் நடந்த ப்ரொஜெக்ஷன் தான் அது ஐக்கனைசேஷன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எப்படி பாஜகவுக்கும் கன்ஷிராம் மாயாவதி போன்றவர்களுக்கும் அம்பேத்கர் தேவைப்பட்டாரோ அது மாதிரி திமுகவுக்கு ஈவேரா தேவைப்பட்டார், இன்னைக்கும் தேவைப்படுறார். அதுதான் நான் சொல்கிறேன், இவங்களுடைய அதோடைய நீச்சி தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நீங்கள் இப்போ ஈவேராவுடைய கருத்துக்கள்லாம் எடுத்திங்கனாக்கா 1967 வரைக்கும் கடுமையாக திமுக விசாடி தான் இருக்கும். அவருடைய ஒரு ஒரு நிலைப்பாட்டையும் எடுத்து நீங்கள் திமுகவுக்கு நேர் எதிரில் நிற்கிறது நம்ம சொல்ல முடியும். ஆனால் இவங்களுக்கு அந்த ஐக்கான் தேவைப்படுது. கருணாநிதி இருந்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தோ ஈவேரா, ஈவேராவுடன் நான் பயணித்தேன், ஈவேரா என்னுடைய ஈவேராவுடைய மாணவன் என்று தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டாலும் கூட 71 வரைக்கும் உங்களுக்கு கருணாநிதிக்கு அது தேவைப்படலை. எப்போ 72 அதிமுக உருவாச்சோ அதற்கப்புறம் தான் இது வந்து அதிகப்படியாக இதை கையில் எடுக்க வேண்டிய ஈழம் கையில் எடுக்கிறார் கருணாநிதி 76 டெசோ அப்படின்னு சொல்லிட்டு, ஈவேரா ஈழம் இதையெல்லாம் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் அப்போது அவருக்கு தேவைப்படுது. ஓகே, ஸோ எனக்கு என்ன கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இந்த பெரியார் விஷன் பற்றி பேச ஆரம்பித்தோம், அப்படியே வந்து பெரியார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம், ஏன் கடைசி வரைக்கும் அந்த தேர்தல் அரசியல் அப்படிங்கிறத தவிர்த்துட்டாரு, எப்பவுமே விருப்பம் இல்லையா அவருக்கு, இல்லை அவருடைய சிந்தனைகள் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு, அப்படி இல்லை அவருடைய சிந்தனைகள் பெரும்பான்மை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனைகளாக இல்லை. இதுதான் எங்க இன்னைக்கு லெட்டர் பேட் கட்சி கூட நின்று பார்க்குது, எங்க இவரே வந்து அந்த தேர்தல்ன்ற விஷயத்தை வந்து சந்திக்கலன்னு கேட்டு சொல்றேன், அவருக்கான அந்த ஏற்பு கிடையாதுன்றது வெட்ட வெளிச்சம் மேடம்ல கொஞ்சம் இல்லை, அவர் முயற்சி பண்ணது தானே வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இந்த 1937 நினைக்கிறேன் அந்த எலெக்ஷனில் அவர் முயற்சி பண்ணி தானே அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவர் தலைமையில் தானே நீதி கட்சி சந்திக்குது தேர்தலை, அது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ அவர் தேர்தல் அரசியல் என்பது நமக்கு சரி வராது என்பதனை புரிந்து கொள்கிறார். தன்னுடைய சிந்தனை தன்னுடைய வழி
வழிமுறை இருக்கு இல்லையா, அதற்கு தேர்தல் அரசியல் ஒத்து வராது. பெரும்பான்மையான மக்கள் ஈரராவுக்கு பெரிய ஒரு ஏற்பு இருந்ததே கிடையாது, அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி. இவர்கள் தான் அதை கொண்டு போய் இந்த குளோரிஃபிகேஷனில், அதாவது ஈவேரா வந்து ஒரு சூப்பர்மேன் மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு வந்து இவர்கள் தான் அதை கொண்டு போய் திணித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர்த்து ஈவேராவுக்கு பெரிய ஏற்பெல்லாம் கிடையாது. ஓகே, மக்கள் மத்தியிலையும் இருந்தது கிடையாது. மேபி டெல்டாவில் நிலச்சுவாந்தார்களாக இருந்த ஒரு சிலர் அவர்களுக்கு ஆதரவாக பேசினார் அப்படின்றதுனால இருக்கலாம், மற்றபடி ஈவேராவுக்கு பெரிய ஒரு அட்ராக்ஷன் கிடையாது. ஓகே, இப்போது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓடிடி தளத்தின் மூலியமாக நீங்கள் சொல்கிற மாதிரியே அவர் என்ன பேசுறாருன்னு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்லாம் படிக்கட்டும் கேட்கட்டும், அதன் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா குளோரிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 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 படம் எடுத்தீங்க பாருங்கள், ஈவேரா பற்றி ஒரு குப்பை படம் ரீலீஸ் பண்ணு சொல்லியிருக்காங்க, சத்யராஜ் மாதிரி ஒரு டுபாக் உருங்கெல்லாம் எடுத்து அந்த குப்பை ஃப்ரீ டிக்கெட் வரும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் பார்த்தாகணும் வித் ஜீரோ ரிசர்ச். ஒரு தலைவரை பற்றி நீங்கள் படம் எடுக்கணும்னா ரிசர்ச் இருக்கணும், ரிசர்ச் இல்லாமல் எடுக்கக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் அது சி அதெல்லாம் ப்ரொபகண்டா மூவியாக தான் நான் பார்க்குறேன். ப்ரொபகண்டா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒரு ஒரு டாக்குமெண்ட்ரி. ஸோ இந்த தலைவர்கள் பற்றி நம்ம பேசக்கூடியது டாக்குமெண்ட்ரியாக இருக்கணும், ஜஸ்ட் நாட் ப்ரொபகண்டாவா. ஓகே, ஸோ அதுக்கு சீரியஸ் உதாரணத்துக்கு சில ஜெயலலிதாவை பற்றி நீங்கள் படம் எடுக்கணும்னா சில ஜெயலலிதாவை பற்றியான ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு வைத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஓகே. நீங்கள் இப்போ இவங்க எடுத்தாங்க பாருங்கள் ரீசெண்டாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சாங்களே அதுவா, கங்கனா நாட் நடிச்சது, சரி அதுக்கு ப்ரொபகண்டா. ஏன்னா நீங்கள் அவங்கள ஒரு 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 கதாநாயகியாக மட்டுமே சித்தரித்து நீங்கள் கொண்டு போகிறீங்க, தட்ஸ் நாட் ஹவ் அ டாக்குமெண்ட்ரி ஷுட் பி. அவங்களோட ஹியூமன் சைடை வந்து காட்டணுங்கிறீங்க, அவங்க ப்ளஸ் மைனஸ் எவ்ரி திங் தி கிரே ஏரியா தி எல்லாத்தையும் இல்லை. அதை தான் நானும் சொல்ல, ஸோ என்ன தந்தை பெரியார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடைமொழி வந்துருச்சு, தமிழ் மொழி தமிழின மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பல பேர் படித்து இந்த ஓடிடி தளம் மூலியமாக பார்த்து தெரிஞ்சு அதுக்கு மேலே விவாதம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி, இன்றைக்கி என்ன வந்து நிறைய விஷயங்கள் ரெண்டு விஷயம் பேசணும், அதை பற்றி உங்களோட கருத்துக்கள்லாம் சொன்னீங்க, நன்றி.